செப்டம்பர் முப்பது ஜெபமாலை அன்னை வணக்க மாதம் செபமாலையின் பதினைந்து வாக்குறுதிகள் ஒன்று செபமாலை செபிப்பவர்கள் எனது மக்கள் எனது ஒரே மகன் இயேசுவின் சகோதர சகோதரிகளாயிருப்பர் இரண்டு செபமாலை செபித்து அதன் வழியாக நீங்கள் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வீர்கள் மூன்று செபமாலையின் மீது பக்தியுள்ள ஆன்மாக்களை உத்தரிக்கிற நிலையில் வேதனையினின்று மீட்பேன் நான்கு செபமாலையை உண்மையுடன் செபிப்பவர் இவ்வுலக வாழ்விலும் இறக்கின்ற வேளையிலும் இறைவனின் ஒளியையும் அவரது திருவருளின் பெருக்கினையும் அடைவர் இறக்கும் வேளையில் விண்ணகத்தில் தூயோர் தூய்க்கும் பேரின்பத்திலும் பங்கு பெறுவர் ஐந்து மறை உண்மைகளை சிந்தித்து பக்தி பற்றுடன் செபமாலை செபிப்பவன் அகால மரணத்திற்கு ஆளாக மாட்டான் இறைவன் அவனை தண்டிக்க மாட்டார் அருள் நிலையில் வாழ்ந்து விண்ணக வாழ்விற்கு தகுதி பெறுவான் ஆறு செபமாலை செபிப்பவர் தூய வாழ்விலும் நச்செயல்களிலும் வளர்வர் செபமாலை உலகப் பற்றுதல்களிலிருந்தும் அதன் நிலையற்ற பொருள்களிலிருந்தும் ஆன்மாவை விடுவித்து விண்ணகத்தை நோக்கி அதனை உயர்த்துகிறது ஏழு செபமாலை செபிப்போர்க்குச் சிறப்பான பாதுகாப்பையும் மாபெரும் அருள் வரங்களையும் வாக்களிங்கிறேன் ஹிட்டு செபமாலை நரகத்திற்கு எதிரான கவசம் இது தீமைகளை அழிக்கிறது ஒன்பது செபமாலையின் மீது உண்மையான பக்தி கொண்டிருப்பவன் திருச்சபையின் திருவருச் சாதனங்களைப் பெறாமல் சாகான் பத்து செபமாலை பக்தியைப் பரப்புகிறவர்கள் என்னிடமிருந்து தங்கள் தேவைகளில் உதவி பெறுவர் பதினொன்று செபமாலை பரப்புகிறவர்களுக்கு அவர்கள் வாழ்நாளிலும் இறக்கும் வேளையிலும் விண்ணக நீதிமன்றம் முழுவதும் அவர்களுக்காக பரிந்து பேச எனது இறைமகனிடமிருந்து அனுமதி பெற்றுள்ளேன் பன்னிரண்டு செபமாலையை விடாமல் தொடர்ந்து செபிப்பவர்கள் சில விசேஷ வரங்களை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் பதிமூன்று செபமாலையின் வழியாக தங்களை என்னிடம் ஒப்படைக்கிறவர்கள் அழிவுறமாட்டார்கள் பதினான்கு என் செபமாலையின் உண்மை புதல்வர்களாய் இருப்பவர்கள் பரலோகத்தில் மிகுந்த மகிமை அடைவார்கள் பதினைந்து என் செபமாலை மேல் கொண்டிருப்பது மூச்சம் செல்வதற்கு ஒரு பெரிய உறுதிப்பாடாகும் இத்தகைய நன்மைகளை அடைய எம்மனிதன் ஆசைப்படாமலிருப்பான் செபமாலை செய்ய வேறு காரணங்களும் உள திருச்சபைக்கும் நாடுகளுக்கும் ஆபத்து சூழ்ந்திருக்கின்றது இச்சூழ்நிலையில் ஜெபமாலை மாதாவின் பாதம் ஓடி செபமாலை மூலம் இப்பிரச்சனைகளுக்கு வழி காண வேண்டும் என்று பதிமூன்றாம் சிங்கராயர் நிருபம் அனுப்பினார் இந்நாளிலோ துன்பங்கள் மலிந்து கிடக்கின்றன சமாதான புறாவை கிழித்தெறிந்து கபளீகரம் செய்ய பல்வேறு தீய சக்திகள் அலைகின்றன செபமாலை மாதாவின் அடைக்கலம் சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் செபமாலை செய்து திருச்சபையையும் நாடுகளையும் நெருங்கியுள்ள தீமைகளை அழிப்போம் அன்னை ஆற்றிய புதுமை தேவதாய் ஒரு நாள் ஆலன் ரோச்சுக்குக் காட்சி கொடுத்துச் சொன்னதாவது செபமாலையினால் கல் நெஞ்சரான பாவிகள் ஆண்களும் பெண்களும் தங்கள் பாவங்களுக்காக அழுது கண்ணீர் சிந்தி மனம் மாறி புண்ணிய பாதையில் நடந்தார்கள் குழந்தைகள் அதிசய தபங்களை செய்தார்கள் இன்மேலும் என் மகன் மேலும் பக்தி வளர்ந்து சம்மனசுகள் என்று சொல்லும்படி நடந்தனர் விசுவாசம் வளர்ந்தது பல கிறிஸ்தவர்கள் வேதத்திற்காக உயிரை இழக்க ஆசித்தனர் செபமாலையின் வல்லமையினால் அக்கிரம போதனைகள் அழிந்தன விசுவாசிகள் தாராளமாய் தர்மம் தந்தனர் மருத்துவமனைகளும் ஆலயங்களும் எழுப்பப்பட்டன பரிசுத்தத்தனம் தழைத்து ஓங்கியது குருக்கள் யாவருக்கும் மாதிரிகையாயினர் அரசர்கள் நீதி தவறவில்லை மக்கள் சமாதானமாய் வாழ்ந்தனர் தொழிலாளர்கள் செபமாலை சொல்லாமல் வேலை தொடங்கவில்லை முழந்தாளில் நின்று எண்ணெய் போற்றாமல் உறங்கப் போகவில்லை எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்தன கொள்ளை நோய்களையும் கொடிய யுத்தங்களையும் நிறுத்தினேன் எனது செபமாலையினால் சோதனையை விட்டோட மக்களுக்கு துணிவு பிறந்தது கடந்த யுத்தத்தில் நாசிகள் உரோமை நகருக்குள் நுழைந்து விட்டனர் திரையிரத்த சபையைச் சேர்ந்த கனடா தேசத்து கன்னியர் சிலருக்கு பயம் அதிகம் இல்லாமல் இருக்குமா நாள் முழுதும் இருபத்து நான்கு மணி நேரமும் இருவர் மாற்றி இருவர் ஜெபமாலை சொல்ல தீர்மானித்தனர் அதுபோல ஈராண்டளவாக தேவ நற்கருணைக்கு முன் இரு சகோதரிகள் செபமாலையைச் சொல்ல துவங்கினர் தாயின் சகாயம் வந்தது நாசிகள் மடத்தில் நுழைந்தனர் தொல்லையில்லை பரிசுத்த பொருட்களுக்குச் சேதமில்லை ஐக்கிய சேனை ரோமையில் பிரவேசித்தபோது ஆங்கிலேயரும் கனடா போர் வீரர்களும் அக்கன்னிகைகளுக்கு உணவும் விறகும் கொண்டு வந்தனர் ஜெபம் ஓ மரியே தாய்மார்களுக்கு மாதிரிகையே எனக்கு உதவியாக வாரும் என் மக்களோடு நான் ஜெபமாலை சொல்லுகிறேன் அதைச் செய்வதில் அவர்களுக்கோ நோக்கமில்லை உம்மோடும் கர்த்தரோடும் பேசும் பாக்கியத்தை அவர்களுக்கு ஊட்டிவிட எனக்கு உதவி செய்யும் நான் இறைவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதைக் கண்டால் என் மக்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் ஆவார்கள் உடையிலும் நடையிலும் எனக்குள்ள அடக்கத்தைக் கண்டு என் பெண் மக்களும் அடக்கத்தைக் கற்றுக்கொள்ளுவார்கள் நான் பிறர் குறைகளைப் பற்றிப் பேசாமல் இருப்பேனேயாகில் என் மக்கள் பிறர் சிநேகத்தில் வளருவார்கள் சிறு உடல் வாதனைகளிலும் சிறு துன்பங்களிலும் நான் கொஞ்சம் அமைதியாய் இருப்பேனாகில் அவர்கள் தேவ சித்தத்திற்கு அமைந்து நடப்பார்கள் செபமாலை மாதாவே நானும் என் குடும்பத்தாரும் இம்மாதம் முழுவதும் கோவிலிலோ குடும்பத்திலோ பக்தியாய் கவனமாய் செபமாலை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆமென்